குற்றம் என்று உணர்வான். அன்னாதானம் செய்தால் அன்றி ஒருவனுக்கு அந்த பழக்கத்திலிருந்து விடுபடவே முடியாது. என்ன காரணம்? அந்த சுவையை அந்த மன சொல்ல படை கொண்டா நெஞ்சமோ நான் ரூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாரு மனன்னா புலாலை சுவைத்து சாப்பிட்டவன் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஏன்னா ஏன் விடுபட முடியாதுன்னா அந்த பாவம் இவனுக்கு சுவை மேலும் மேலும் சுவையை உண்டாக்கும். புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருப்பதால் அதை உண்ண உண்ண மேலும் அதில் வெறி பிடிக்குமே தவிர அது விடுபட முடியாது. அப்போ விடுபட உபாயம் ஒன்று ராமலிங்க சாமி திருவடி பட்டு அன்னாதானம் தான். அன்னாதானம் செய்ய செய்ய புலால் உண்ணுவது குற்றம் என்று உணர்வான். அன்னாதானம் செய்ய செய்ய அதை பார்க்கும் போதே அருவறுப்பான் நினைப்பான். ஐயோ பாவம், என்ன கொடுமை, இதனால் வரும் கொடுமை செய்து விட்டோம், இதனால் வரும் கொடுமை செய்து விட்டோம், இருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை ஊட்டுவது அன்னதானம் தான். அந்த அன்னதானத்திற்கு உணர்வு ஊட்டுவது ஜீவகாரண ஒழுக்கமாகும். ஆகவே நூலை செல்வி திரும்பது செல்வி வனிதா தேவி அவர்கள் பத்து பக்கம் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அதே நேரம் பேசினார் என சிறிது தான் பேசுவோம். ஆகவே அவர்களை பாராட்டுகிறோம். அவர் நீடு வாழ வேண்டும். மென்மேலும் ஜீவகாரண ஒழுக்கத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டும். இந்த ஜீவகாரண ஒழுக்கத்தை தொட்டாலே ஞானி ராமலிங்க சாமி பார்க்குறாரு. என்ன மகளே, என்னையா ஒரு நூலை படிக்கிறேன், இதை பரப்பணும், இது பின்பற்ற நீ தான் எனக்கு அருள் செய்யணும். ஜீவகாரண ஒழுக்கத்தை படிப்பது மட்டும் படித்து மனப்பாடம் செய்துவிட்டேன், அதை பின்பற்ற உன் திருவருள் வேண்டும். என் திருவருள் வேணும்னா மகளே, ஒரு நீ ஒரு மாதம் ஒரு கன்னாதானம் செய்யணும். மாதம் ஒரு செஞ்சால் போதுமா? மாதம் ஒரு கன்னாதானம் செய்யக்கூடிய அறிவுளவும் நிச்சயம் இருவருக்கு செய்வான், ஐவருக்கு செய்வான், பத்து வயசு செய்வான். உடவே விடாது, உடனே அன்னதானம் செய்ய உடவே விடாது. நீ முயற்சித்தாலும் உன் பாவம், உன் சுற்று நீ செய்த பாவம் உன்னை விடாது. அப்படி நீ பாவம் என்ன செய்யும், மனைவி சார்பாக தடுக்கும், பிள்ளைகள் சார்பாக தடுக்கும், சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் போகும். அப்போ ஆசானி கேட்குறோம், நான் அன்னதானம் செய்யறதுக்கு நீ எனக்கு அருள் செய்வன ஐயான்னு கேட்குறோம். அன்னதானம் நூல் படிக்கிறோம், அன்னதானம் செய்வதற்கு நீ எனக்கு அருள் செய்யணும். ராமலிங்க சாமியிலே நான் அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்பும் அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்கி தரணும்னு கேட்க வேண்டும். ஆக அந்த அன்னதானம் செய்யும்போது இந்த வாய்ப்புகள் அமையும்னு சொல்லி அந்த நம்ம தொண்டர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ எங்கே பார்த்தாலும் தமிழகம் பூராவும் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருத்தர் டெலிஃபோனில் பேசும்போதெல்லாம் அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அன்பர் நடராஜன் அவர்கள் வருவோருக்கெல்லாம் வலியுறுத்தி பேசி வருகிறார். புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி புலால் உண்ணக்கூடாதுன்னா அவருக்கு சரி சரி அங்கே போயிடுவார். போனால் அங்கே அவர்கிட்ட பழக்கத்திலிருந்து விடுபட முடியாது. இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். நீ கட்டுப்பட மாட்டான், நீ மாதம் ரெண்டு பேர்த்து அன்னதானம் செய்ய சொல்லிடணும். மாதம் ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்தால் அவன் விட மாட்டேங்குது. என்ன அந்த பாவம், சரி நீ என்ன கஷ்டப்பட்டு ரெண்டு பேர்த்து அன்னதானம் செய்யும்போது தான் அந்த பழக்கத்தை விடுபட முடியும். அந்த பழக்கத்துக்கு புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுறதுக்கு இது ஒரு உபாயம். அடுத்து ராமலிங்க சாமி திருவடியா, இப்போ ராமலிங்க சாமி கேட்குறோம், அடியேன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட நீ அருள் செய்ய வேண்டும். அடியேன் பிற உயிர்பாடு பிற உயிர்பாடு துன்பத்தை கண்டு இறங்கக்கூடிய அறிவு தர வேண்டும். இது எல்லா பெரிய பக்கத்தையும் திருவுருளால் பெற வேண்டும், எல்லா நன்மையும் திருவுருளால் பெற வேண்டும் என்று சொல்லி அதை ராமலிங்க சாமிக்கு இருக்க வேண்டும். அன்னதானம் செய்யாமல் பக்தி வராது. பக்தி செலுத்தாமல் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் தானமும் தவமும் ரெண்டு கண்களாகும். தானமும் தவமும் உடம்பு உயிராகும். தானமும் தவமும் சிற்றறிவு பெரியறிவாகும். தானமும் தவமும் குருவும் சீசனுமாகும். தானமும் தவமும் இயற்கையும் செயற்கையுமாகும். ஆகவே தானமும் தவமும் செய்வதற்கு ஒரே உபாயம் ஜீவகாரண ஒழுக்கமே என்று சொல்லி செல்வி அவர்களை பாராட்டுகிறோம். அவர் இந்த அன்பர்கள் சார்பாகவும் அகத்தி சர்மா சங்க சார்பாகவும் இந்த பரிசை அறிவித்து தருகிறோம்.